எல்லோருக்கும் வணக்கம். இது லெட்ஸ் குக் வித் ஸ்ரீ. ஓகே, டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ஐட்டம் பார்க்க போகிறோங்க. இதை உளுத்தங்கஞ்சியும் சொல்லுவாங்க, உளுத்தம் பாயசமும் நம்ம சொல்லலாம். ஓகேங்க, நம்ம இதை எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் துருவல், ஏலக்காய், ஏலக்காய் பொடி, வெல்லம், நெய் ஆப்ஷனல், உளுத்தம் பருப்பு ஊற வச்சு அரைச்சது. இதுக்காக நீங்கள் தனியாக அரைக்கணுன்றலாம் அவசியம் இல்லைங்க. நீங்கள் என்றைக்கு நீங்கள் அரிசி மாவு இட்லி மாவு அரைக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போது கொஞ்சம் உளுந்தை வந்து அதிகமாக போட்டு அரைச்சி கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நான் எப்போவுமே இதுக்காக தனியாக அரைக்க மாட்டேன். ஸோ வந்துட்டு எப்போவும் இட்லி மாவு அரைக்கிறப்போ இதையும் போட்டு சேர்த்து அரைச்சிருவேன். ஃபஸ்ட் நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்துரு இல்லையா, இது வேறு ஏன் இவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. அந்த கிரைண்டர் கழுவும் போது அந்த எக்ஸ்ட்ரா தண்ணி கழுவி இதிலையே விட்டதுங்க. ஸோ ஃபஸ்ட் கட்டி இல்லாமல் நல்லா இப்படி கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு இப்போ வந்து இது வந்து இன்னும் கொதிக்கணும், ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ வந்துட்டு இதுக்கு நமக்கு தேவையான தண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி எவ்வளோக்கு வேணும் தெரியும் இல்லையா, அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. சி பாருங்கள், ஓகேங்க. வேணும்னா நம்ம ஒரு 2 மினிட்ஸில் பார்த்து திக்னஸ் ஆகும், அப்போ வந்து என்னென்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 3. நெக்ஸ்ட் நாம் இதில் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடியை சேர்க்க போகிறோம். ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, தென் வந்துட்டு பொங்கி வரும், அப்புறம் அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. நம்மளுக்கு இப்போ இது கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம இந்த நம்ம வெல்லம் நமக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் தான் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவாங்க, சில பேர் கம்மியாக சாப்பிடுவாங்க. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் இது மைல்டாக இருந்தாலே நல்லா இருக்குங்க. ரொம்ப ஸ்வீட் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்காது. இப்போது நல்லா வந்துட்டு வெள்ளம் இதிலையே கரையும். ஓரளவு சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பாதி அளவுக்கு நல்லா கொதிச்சு இருக்குங்க. மீன்வாயில் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம மிக்சியில் ஒரு பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தேங்காய் துருவலை கொஞ்சம் டெக்கரேட்டுக்கு வச்சுட்டு கொஞ்சம் இதில் தூவி விட்டுடலாம். கொதிக்கணுங்க. ஆக்சுவலி எங்கள் அம்மா எனக்கு எங்களுக்காக செஞ்சு கொடுப்பாங்க, எனக்கும் என் அக்காக்கும். கேர்ள்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பீரியட் டைம்ஸ் அந்த மாதிரி டைம்லாம் இதெல்லாம் குடிச்சோம்னா பேக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மோஸ்ட்லி எங்கள் அம்மா எங்களுக்காக இதை செஞ்சு கொடுப்பாங்க கண்டிப்பாக. அம்மா பண்ணுற மாதிரி வருமா தெரில, பட் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருக்கேன். சரி, செம்ம வாசனைங்க ரெடி ஆகிடுச்சு. இது என்னங்க ஒரு 10 மினிட்ஸ் தான் இது வேலை. வா, செம்ம வாசனை வருதுங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். வா, செம்மையான டேஸ்டியான ஹெல்த்தியான உளுத்தம் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது தேங்காவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம், பேலன்ஸ் வச்சுருந்து இல்லையா. ஆப்ஷனல் தாங்க, இந்த நெய்யை வேணும்னா நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம். சுவையான உளுத்தம் பாயசம் ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய். என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.